நம்ம லாஸ்ட் வீடியோவில் டூ போர்ட் நெட்ஒர்க்கில் அட்மிட்டன்ஸ் பராமீட்டர்ஸ் இல்லைனா ஒய் பராமீட்டர்ஸ் எப்படி கேல்குலேட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்த்துருப்போம். ஸோ நம்ம என்ன பண்ணியிருப்போம், இன்புட் சைட் ஆர் அவுட்புட் சைட் கரண்ட் சோர்ஸ் இன்ஜெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஷார்ட் சர்க்யூட் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி கேல்குலேட் பண்ணியிருப்போம். இந்த வீடியோவில் ஷார்ட்கட் யூஸ் பண்ணி எப்படி டைரெக்டாக கேல்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ கன்சிடர் திஸ் ப்ராப்ளம். ஸோ இப்போ இங்கே பார்த்தோன்னா இது வந்து என்னுடைய இன்புட் போர்ட், இது வந்து என்னுடைய அவுட்புட் போர்ட். ஸோ இங்கே வந்து இருக்கிறது வந்து வோல்டேஜ் V1, அவுட்புட் போர்ட்டில் இருக்கிறது V2. அப்போது இங்கே இன்புட் சைடு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா KCL இந்த நோடில் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ரெண்டாவது அதனுடைய அவுட்புட் நோடில் KCL அப்ளை பண்ணணும். இப்போ நான் ஃபஸ்ட்டு இன்புட் நோட்க்கு வரேன். அப்போது இங்கே என்னுடைய இன்புட் கரண்ட் I1 எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, இப்போ இந்த பாயிண்டில் பொட்டென்ஷியல் V1க்கு ஈக்குவலாக இருக்குது, இந்த பாயிண்டில் பொட்டென்ஷியல் V2க்கு ஈக்குவலாக இருக்குது. அப்போ V1 டிவைட் பை 1 பிளஸ் V1 மைனஸ் V2 டிவைட் பை 2. சிம்பிளாக என்ன பண்ணுறேன், KCL அப்ளை பண்ணியிருக்கேன் இந்த நோடில், ஆர் நோடல் ஈக்குவேஷன் வாட் எவர் இட் இஸ். இஃப் ஐ சிம்பிளிஃபை திஸ் எனக்கு என்ன கிடைக்கும், I1 ஈக்குவல் டு V1 பிளஸ் 0.5 V1 மைனஸ் 0.5 V2 விச் இஸ் ஈக்குவல் டு 1.5 V1 மைனஸ் 0.5 V2. ஐ டேக் திஸ் ஈக்குவேஷன் அஸ் 1. சிமிலர்லி ஃபார் I2 இந்த நோடில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இப்போ I2 இஸ் ஈக்குவல் டு என்னென்னு கிடைக்கும், V2 டிவைட் பை 3 பிளஸ் V2 மைனஸ் V1 டிவைட் பை 2. அப்போ தேர் ஃபோர் இதை நான் சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்னா, மைனஸ் 0.5 V1 பிளஸ் V2 இன்டூ 1/3 பிளஸ் 1/2 விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 0.5 V1 பிளஸ் 5/6 V2. இதை வந்து நான் ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எடுத்துக்கிறேன். என்னுடைய ஒய் பராமீட்டருடைய ஜென்ரலைஸ்டு ஈக்குவேஷன் எனக்கு தெரியும், I1 ஈக்குவல் டு Y11 V1 பிளஸ் Y12 V2. அதே மாதிரி I2 இஸ் ஈக்குவல் டு எனக்கு என்னென்னு கிடைக்கும், Y21 இன்டு V1 பிளஸ் Y22 V2. ஐ டேக் திஸ் ஈக்குவேஷன் அஸ் 3, ஐ டேக் திஸ் ஈக்குவேஷன் அஸ் 4. ஸோ கம்பேரிங் ஈக்குவேஷன் 3 வித் 1 அண்ட் 4 வித் 2, அப்போது என்னுடைய அந்த ஒய் பராமீட்டர்ஸ் Y11, Y12, Y21, Y22 இதோட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னு பார்த்தோம்னா, ஸோ ஹியர் இட் இஸ் 1.5, ஹியர் இட் இஸ் மைனஸ் 0.5, சிமிலர்லி ஹியர் இட் இஸ் மைனஸ் 0.5, இட் இஸ் நத்திங் பட் 5/6. ஸோ இதுதான் இந்த கரஸ்பாண்டிங் நெட்ஒர்க்குடைய ஒய் பராமீட்டர்ஸ். இதை பேஸ் பண்ணி இன்னும் ரெண்டு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ நவ் யூ சி திஸ் ப்ராப்ளம். ஸோ இப்போ இந்த ப்ராப்ளம் வரக்குள்ள, ஸோ இப்போ இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய KCL அப்ளை பண்ண போகிறேன், நோட் ஈக்குவேஷன்ஸ் இங்கே வந்து ஃபார்ம் பண்ண போகிறேன் இன்புட் சைட், அதுமாதிரி அவுட்புட் சைடு இங்கே பார்க்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து அடிஷ்னலாக ஒரு நோட் இருக்குது. இப்போ இது வந்து V1ங்கிற பொட்டென்ஷியலில் மெயின்டைன் ஆகுது, இது V2ங்கிற பொட்டென்ஷியலில் இருக்குது. அப்போ இந்த மாதிரி அடிஷ்னலாக ஒரு நோட் இருந்ததுன்னா அதை வந்து நான் ஒரு ரெஃபரன்ஸ் பொட்டென்ஷியல் ஐ டேக் VA அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போது இந்த இன்புட் நோடில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்போது I1 விச் இஸ் ஈக்குவல் டு இன்னைக்கு என்னவா இருக்கும், V1 மைனஸ் VA டிவைடட் பை 4 இதுக்கு ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? ஸோ நான் இது இப்போ ரீஅரேஞ்ச் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்னா, I1 விச் இஸ் ஈக்குவல் டு 1/4 V1 மைனஸ் 1/4 VA. அதே போல் இங்கே அவுட்புட்டில் போட்டோன்னா I2 விச் இஸ் ஈக்குவல் டு V2 மைனஸ் VA டிவைட் பை 2 விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 V2 மைனஸ் 1/2 VA. இப்போது இதில் இந்த VAங்கிற பொட்டென்ஷியல் நான் கண்டுபிடிக்கணும். அப்போது இந்த பாயிண்ட் VA இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து KCL அப்ளை பண்ணணும். அப்போ பண்ண எனக்கு என்ன கிடைக்கும்,
VA minus V1 divided by 4 plus VA divided by 2 plus VA minus V2 divided by 2 which is equal to 0. அப்போ இதை நான் செப்பரேட் பண்ணி எழுதுறேன், எனக்கு கிடைக்கும் 1/4 ப்ளஸ் 1/2 ப்ளஸ் 1/2 ஈக்குவல் கண்டாட போச்சுன்னா வி ஒன் டிவைட் பை ஃபோர் ப்ளஸ் வி டூ டிவைட் பை ஃபோர். இஃப் ஐ சிம்பிளிஃபை திஸ் விஏ இன்டு 5/4 இஸ் ஈக்குவல் டு வி ஒன் டிவைட் பை ஃபோர் ப்ளஸ் வி டூ டிவைட் பை ஃபோர். தேர்ஃபோர் விஏ ஈக்குவல் டு now just to cross multiply all those things 1/5 v1, so here I made a mistake, v2 divided by 2, so therefore plus 2/5 v2. I take this equation number 1 and I take this equation number 2 and I take this equation number as 3. இப்போ தேர்டை ஒன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, என்ன கிடைக்கும்? ஐ ஒன் விச் இஸ் ஈக்குவல் டு 1/4 வி ஒன் மைனஸ் 1/4 இன்டு ஒன் பை ஃபைவ் வி ஒன் பிளஸ் 2/5 வி டூ. அப்போ தேர்ஃபோர் எனக்கு என்ன கிடைக்கும் சொல்லி பார்த்தோன்னா 1/4 வி ஒன் மைனஸ் 1/20 வி ஒன் மைனஸ் 1/10 வி டூ. இஃப் ஐ சிம்பிளிஃபை திஸ் so here 20 so it is 5v1 minus 1v1 divided by 20 minus 1/10 into v2. If I simplify this 4v1 divided by 20 minus 1/10 v2. So therefore it is 1/5v1 minus 1/10 v2. So this is equation I1. Okay, and similarly you substitute this VA in I2. So therefore I2 equal to 1/2v2 minus 1/2. VA is 1/5 V1 plus 2/5 V2. If I do this 1/2 V2 minus 1/10 V1 minus 1/5 V2. If I simplify this, just I write here, so therefore I2 which is equal to minus 1/10 V1, here it is 1/2 minus 1/5 V2. If I do this 10, 5 minus 2 it is 3, so plus 3/10 V2. Now you compare this, take this equation as A and you take this equation as B, compare A and B with the standard equation, then y11 y12 y21 y22, these parameters are equal to, you take so therefore it is 1/5 minus 1/10 minus 1/10 3/10. So this is the corresponding y parameters of this network. Okay, then I move on to the next problem. Now you consider this network. Okay, so in this network
here input current is I1, here input current at port 2 is I2. Now you apply KCL at this point. Here the entering current is I1. So therefore I1, which is equal to, here the potential is V1, here the potential is V2, and you take the potential at this point is Va. So therefore I1, which is equal to V1 minus V2 divided by 2 plus V1 minus V2 divided by 4. It is A, Va. So therefore I1, which is equal to 1 by 2 V1 minus 1 by 2 V2 plus 1 by 4 V1 minus 1 by 4 Va. So now if you add these two, it is nothing but 3 by 4 V1 minus 1 by 2 V2 minus 1 by 4 Va. You take this equation number 1. Similarly at port 2, I2 is equal to V2 minus Va divided by 2 plus V2 minus V1 divided by 2. If I solve this, minus 1 by 2 V1 plus V2 minus 1 by 2 Va, I take this equation as number 2. Now you apply KCL at Va. And the node apply panna enak enna kadaikkum. So here current should be like this at this node. So therefore Va minus V1 divided by 4 plus Va divided by 2 plus Va minus V2 divided by 2, which is equal to 0. So now all those things, so it is nothing but 1 by 4 plus 1 by 2 plus 1 by 2, which is equal to 1 by 4 V1 plus 1 by 2 V2. So therefore 5 by 4 Va, which is equal to 1 by 4 V1 plus 1 by 2 V2. Now I cross multiply all those things. Va equal to 1 by 5 V1 plus 2 by 5 into V2. Now you substitute this equation number 3 in 1 and 2. Then I get I1, which is equal to 3 by 4 into V1 minus 1 by 2 V2 minus 1 by 4 into 1 by 5 V1 plus 2 by 5 V2. If I simplify this, 3 by 4 V1 minus 1 by 2 V2 minus 1 by 20 V1 minus 1 by 10 V2. So if I simplify this, 20, 15 minus 1, it is 14 divided by 20 V1. So minus, it is 5 minus 6, minus 6 by 10 V2. So if I simplify this, is nothing but 7 by 10 V1 minus 3 by 5 V2. This is I1. I take this equation number 4. And similarly substitute 3 in 2. So therefore I2 equal to minus 1 by V1 plus V2 minus 1 by 2 into 1 by 5 into V1 plus 2 by 5 into V2. So therefore minus 1 by 2 V1 plus V2 minus 1 by 10 V1 minus 1 by 5 V2.
If we simplify this, it is 10 minus 5 minus 6 minus 6 by 10 into V1 plus 4 by 5 into V2. You take this equation number 5. Now you compare 4 and 5 with the standard equations. My y parameters looks like this, which is equal to, it is 7 by 10 minus 3 by 5. Here 6 by 10 is replaced by 3 by 5. So minus 3 by 5, it is 4 by 5. So this is the corresponding y parameters of this network. So in our next video, என்னுடைய நெட்வொர்க்கில் டிபெண்டன்ட் சோர்ஸ் இருந்தால் நான் எப்படி இந்த ட்ரிக் அப்ளை பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ.